நண்பா அன்பு எல்லாருக்கும் வணக்கம். நேற்று நாள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னன்னா நாமளும் சீசன் 7 ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச சிஎஸ்கேவும் ஜெயிச்சிருச்சு. ஸோ டபுள் சந்தோஷம். என்னதான் மேட்சை லைவ்ல பார்த்தாலும் அடுத்த நாள் காலையில டீ குடிக்கிறப்போ பேப்பர்ல சிஎஸ்கே அபார வெற்றின்னு படிக்கிறப்போ ஒரு சந்தோஷமே தனி. இது என்ன மாதிரி 90s கிட்ஸ்க்கு கண்டிப்பா புரியும் நினைக்கிறேன். அதே மாதிரி என்னதான் ஜியோடி பாக்குறப்போ ஒரு ஆர்வமும் சந்தோஷமும் கொடுத்தாலும் நான் உங்களுக்கு கதை சொல்றப்போ வர ஆர்வமும் சந்தோஷமும் அதை விட டபுள் மடங்கு இருக்கும். அதான் இதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நம்ம எபிசோடுக்குள்ள போலாம். இந்த எபிசோடோட நேம் ஸ்டாம்பான். போன எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த எபிசோடோட ஓபனிங்ல டிராகன் ஸ்டோன்ல ராத்திரி நேரம் டனாரிஸ் வந்ததை வரவேற்கிற விதமாவோ என்னவோ தெரியல செம்மையா மழை பெய்யுது. அந்த அரண்மனையில ஒரு ரூம்ல மட்டும் வெளிச்சமா இருக்கு. அது அந்த மீட்டிங் ரூம் தான். அங்க இப்போ அவங்களோட பிளான் பத்தி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அப்போ லார்ட் வாரிஸ் என்ன சொல்றான்னா, நீங்க இங்க வர்றதுக்கு முன்னாலேயே நான் பிளான் பண்ணி சர்சிக்கு பாதி சப்போர்ட்டை குறைச்சிட்டேன்னு சொல்றான். அதுக்கு டனாரிஸ், ஒருவேளை என் அண்ணன் விசேரிஸ்க்கு 3 டிராகனும் இவ்வளவு பெரிய ஆர்மியும் கிடைச்சிருந்தா இந்நேரத்துக்கு கிங்ஸ்லாண்டிங் மேல படையெடுத்திருப்பான்னு சொல்றான். அதுக்கு டெரியன், வெஸ்டரோஸ பிடிக்கிறது இந்த நாட்டுக்காக மட்டும்தான் வேலை செய்வேன். அதுக்கு யார் நல்லது பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் சேவை பண்ணுவேன். இப்போ நீ நல்லது பண்ணுவேன்னு தோணுது, அதான் உனக்கு சேவை பண்றேன்னு சொல்றான். அதுக்கு டனாரிஸ், ஒருவேளை நான் தப்பு பண்ற மாதிரி தோணுச்சுன்னா நீ எனக்கு பின்னால வேலை பார்க்காம என்கிட்ட அந்த தப்பை எடுத்து சொல்வேன்னு சொல்லு. அது போக என்னை ஏமாத்த மாட்டேன்னு வாக்கு கொடுன்னு சொல்றான். அதுக்கு லார்ட் வாரிஸ் ஓகேன்னு சொல்லி வாக்கு கொடுக்குறான். உடனே டனாரிஸ் ஒருவேளை நீ என்னை ஏமாத்தினா உன்னை எரிச்சு கொன்றுவேன்னு சொல்றான். அதுக்கு லார்ட் வாரிஸ் சிரிச்சுக்கிட்டே மதர் ஆஃப் டிராகன்ஸ் கிட்ட இருந்து வேற என்ன எதிர்பார்க்க முடியும்னு சொல்றான். அப்போ கிரேவாம் அங்க வந்து டனாரிஸ் கிட்ட ஒரு ரெட் பிரேஸ் பார்க்க வந்திருக்கான்னு சொல்றான். கண்டிப்பா நமக்கு ஒரு நல்ல ஆளையா இருப்பான். அது போக லேனிஸ்டர்ஸ் அவனோட அப்பா நெட் ஸ்டார்க்கு கொன்னாங்க. அப்புறம் அவனோட குடும்பத்தை அழிச்சாங்க. இப்படி நிறைய ரீசன் இருக்கு ஜான்ஸ்னோ சர்சியை வெறுக்கிறதுக்குன்னு சொல்றான். இதை கேட்ட டனாரியஸ், சரி நார்த்துக்கு ஒரு ரேவன் அனுப்புங்க. ஜான்ஸ்னோவை அவனோட குயின் டிராகன் ஸ்டோனுக்கு இன்வைட் பண்ணிருக்கா. அது போக வந்து தலை வணங்க சொல்லுங்கன்னு சொல்றா. வச்சால ட்விஸ்ட, ஜான்ஸ்னோ தலை வணங்குவானா? ஒன்னு கவனிச்சிங்களா நண்பா, என்னதான் நம்ம மெலிசாண்ட்ரவ திட்டினாலும் இப்போ அவளாலதான் டனாரியஸும் ஜான்ஸ்னோவும் மீட் பண்ண போறாங்க. இப்போ விண்டர்ஃபெல்ல ஜான்ஸ்னோ சொன்ன மாதிரி எல்லாருக்கும் பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ரேவன் அங்க வந்துருச்சு போல. அதை பத்தி ஜான்ஸ்னோவும் சான்சாவும் பேசிட்டு இருக்காங்க. சான்சா அவங்க கிட்ட, உனக்கு நல்லா தெரியுமா இது டீரியன் தான் அனுப்புனான்னு, வேற யாராவது கூட உன்னை ஏமாத்த அனுப்பியிருக்கலான்னு சொல்றான். அதுக்கு ஜான்ஸ்னோ கடைசியில என்ன படின்னு சொல்றான். அதுல என்ன போட்டிருக்குன்னா, எல்லா குள்ள மனுஷங்களும் அவங்க அப்பா கண்ணுக்கு பாஸ்டர் தான் போட்டிருக்கு. ஆக்சுவலா இந்த லைனை ஜான்ஸ்னோவை டீரியன் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணப்போ சொல்லிருப்பான். அதனாலதான் இது கண்டிப்பா டீரியன் தான் அனுப்பியிருப்பான்னு சொல்றான். டீரியன் எவ்வளவு புத்திசாலின்னு புரியுதா? இது தான் அனுப்பின ரேவன் தாங்கிறத கன்ஃபார்ம்
பண்ண பல வருஷத்துக்கு முன்னால ஜான்ஸ்னோ கிட்ட வாக்கியத்தை போட்டு அனுப்பியிருக்கான். இப்ப ஜான்ஸ்னோ சான்சா கிட்ட எங்களை விட உனக்கு தான் அவனை பத்தி நல்லா தெரியும் சொல்றான். அதுக்கு சான்சா, டிரியன் மத்த லான்ஸ்டர்ஸ் மாதிரி இல்ல, அவன் நல்லவன், இருந்தாலும் நீ போறது ரிஸ்க்னு சொல்றா. சர்டேவோசும் அந்த லெட்டர் வாங்கி படிச்சுட்டு நெருப்பு ஒயிட் வாக்கர்ஸ் கொல்லுன்னு சொன்னேன், டிராகன்ஸ் நெருப்பு தான் விடுன்னு சொல்றான். அதுக்கு சான்சா, நீங்க அவனை அவளை மீட் பண்ண சொல்றீங்களான்னு கேக்குறா. அதுக்கு சர்டேவோஸ், இல்ல அது ரொம்ப ரிஸ்க், ஆனா ஒருவேளை ஒயிட் வாக்கர்ஸ் ஆர்மி வாளை கிராஸ் பண்ணிட்டா நம்ம கிட்ட அவங்களை சமாளிக்கிற அளவுக்கு ஆளுங்க இருக்காங்களான்னு ஒரு க்வெஸ்சனையும் வைக்கிறான். ஜான்ஸ்னோ எதுவுமே சொல்லல, ஆனா ஏதோ யோசிக்கிறான். இதே சமயத்துல கிங்ஸ் லேண்டிங்ல சர்சி ஹவுஸ் டைரலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சில லார்ட்ஸ கூப்பிட்டு டனாரிஸ பத்தி தப்பு தப்பா சொல்லி, அது போக ஹவுஸ் டைரல் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக புரட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, சோ கண்டிப்பா ஒலினா அவ கூட ஜாயின் பண்ணுவா. அப்போ நீங்க எல்லாம் அந்த கேவலமான டோத்ராகிஸ் கூட சேர்ந்து சண்டை போட போறீங்களா? அவனுங்க உங்க இடத்தை தரமாட்டமாக்கி உங்க பொண்ணையும் பொருளையும் சூறையாடுவாங்கன்னு சொல்லி எல்லாரையும் தான் பக்கம் சேர்க்க பாக்குறா. ஆக்சுவலா அங்கதான் சாமோட அப்பா ஹவுஸ் டார்லிய சேர்ந்த ரேண்டில் டார்லியும் இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஏகாண்டா இருக்காரு இந்த வெஸ்டரோஸ பிடிக்க வந்தப்ப இருந்த மாதிரி அதாவது ஹை கார்டன் இருக்குல்ல அந்த ஏரியாவை இவர் கொடுக்கறேன்னு ஆசை காட்டுறான். இதுக்கப்புறம் சிட்டரல்ல செர்ஜோரா ரூம்ல ஆர்க் மேஸ்டரும் சாமும் இருக்காங்க. ஆர்க் மேஸ்டர் அவனுக்கு வந்திருக்க வியாதிய குணப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லிடுறாரு. உடனே சாம் அவர்கிட்ட போய், நான் ஸ்டானிஸோட பொண்ணை மீட் பண்ணிருக்கேன், அவளுக்கும் கிரேஸ்கேல் வியாதி இருந்திருக்கு, ஆனா அதை பரவ விடாம குணப்படுத்திட்டாங்க, சோ கண்டிப்பா ஏதாவது வழி இருக்கும்னு சொல்றான். அதுக்கு அவரு அங்கிருந்த மேஸ்டர் ஷெரீனுக்கு ஆரம்பத்திலே அதை கண்டுபிடிச்சு அதை ஸ்டாப் பண்ணிட்டாரு, ஆனா இது முத்தி போச்சு நம்ம கையில எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு செர்ஜோராவை பார்த்து, நீ சீக்கிரமே வல்லாரியாக்க போய் அங்க இருக்கிற ஸ்டோன்மேன் கூட ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ சாம் செர்ஜோரா கிட்ட உங்க ஃபேமிலிக்கு ஏதாவது மெசேஜ் அனுப்புறமா சார்னு கேக்குறான். அதுக்கு செர்ஜோரா, என்னோட பேரு ஜோரா மோர்மாட்டன் சொல்றான். உடனே சாம், நீ மோர்மாட்டான்னு கேக்குறான், ஏன்னா சாம்க்கு இவனோட அப்பா ஜிஆர் மோர்மாட்டன் நல்லா தெரியும்ல. அப்போ ஆர்க் மேஸ்டர் சாம கூப்பிடுறாரு, சோ சாம் அதுக்கு மேல எதுவும் பேசாம அங்கிருந்து போயிடுறான். இதுக்கப்புறம் கிங்ஸ் லேண்டிங்ல கைபன் சர்சிய அரண்மனைக்கு கீழே இருக்கக்கூடிய இடத்த கூட்டிட்டு வரான். அங்க இதுக்கு முன்னால வாழ்ந்து இறந்து போற டிராகன்ஸோட எலும்புக்கூடுகள் இருக்கு, சின்னதுல இருந்து பெருசு வர இருக்கு. அப்போ அங்க பெலாரியன் த ட்ரெட் அப்படிங்கிற இருக்கிறதுலே பெரிய டிராகனோட எலும்புக்கூடு இருக்கு. இதான் ஏகான் டர்கரன் யூஸ் பண்ணி வெஸ்டரோஸ புடிச்சான். இப்போ கைபன் என்ன சொல்றானா, இது ரொம்ப பவர்ஃபுல், ஆனா அழிக்க முடியாதது இல்ல, எனக்கு ஸ்பைஸ் மூலமா சில தகவல் வந்துச்சு, என்னன்னா மிரின்ல வச்சு சில ஈட்டி டனாரிஸோட டிராகனை காயப்படுத்திருக்கு, அதுக்கு காயம் ஏற்படுதுன்னா கண்டிப்பா அதுக்கு சாவம் உண்டுன்னு சொல்லி ஒரு போர்வை ரிமூவ் பண்றான். அதுல பெரிய வில்லு மாதிரி இருக்கு, இத இவன் தான் கண்டுபிடிச்சு ஐடியா கொடுத்து செய்ய வச்சிருக்கான். இது ஒரு பெரிய ஈட்டியவே ஈர அளவுக்கு செய்யப்பட்ட பெரிய வில்லு. கைபன் சர்சியை அந்த லிவரை இழுக்க சொல்றான். அவ அந்த லிவரை இழுத்ததும் அதுல இருந்த ஈட்டி பாஞ்சு போய் அங்க இருந்த மிகப்பெரிய டிராகனோட மண்டை ஓட்டையை உடைச்சிட்டு போயிருது. இத பார்த்த சர்சிக்கு டிராகனை கொல்ல முடியும்னு நம்பிக்கை வருது. இதுக்கப்புறம் டிராகன் ஸ்டோன்ல மறுபடியும் ஒரு மீட்டிங் நடக்கு. அதுல யாரா என்ன சொல்றானா, நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு, நாம சீக்கிரமே கிங்ஸ் லேண்டிங்க அட்டாக் பண்ணணும்னு சொல்றான். அதுக்கு டிரியன், அப்படி பண்ணா ஆயிரக்கணக்கான பேர் சாக வேண்டியிருக்கும்னு சொல்றான். அதுக்கு எலாரியா, இது போர், போர்ல இதெல்லாம் சகஜம்னு சொல்லிட்டு அவளுக்கு லானிஸ்டர்ஸ் பிடிக்காதுல அந்த கோவத்தை டிரியன் மேல காட்டுறான். உடனே டனாரியஸ், போதும், டிரியன் ஹேண்ட் ஆஃப் த குயின், அவனுக்கு மரியாதை கொடுன்னு சொல்றான். அது போக நான் எல்லாத்தையும் அழிச்சிட்டு சாம்பலாக்கி அதுக்கு குயினாக விரும்பலன்னு சொல்றான். அதுக்கு ஒளினா, சரிதான், என்னோட பேத்திய எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லா அன்பு செலுத்தினாங்க.
சப்போர்ட்டும் நமக்கு கிடைக்காது. அதனால யாரா உன்னை ஃபர்ஸ்ட் உங்க நாட்டுக்கு கூட்டிட்டு போவா? சோ அங்க இருந்து உங்க படைகளை கூட்டிட்டு கிங்ஸ்டானிங்க சுத்தி வளைங்க, டைரல் ஆர்மியும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்னு சொல்றான். உடனே ஒலினா என்ன சொல்றான்னா, அப்போ உங்க ஆர்மியை வச்சு என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறா. உடனே டிரியன் அன்சலிடுக்கு இன்னொரு வேலை இருக்குன்னு சொல்லி லானிஸ்டர்ஸ்க்கு ட்ரூப் அவரே காஸ்டர்லிராக் தான். சோ கிரேவாமும் அன்சலிட் ஆர்மியும் காஸ்டர்லிராக்க பிடிப்பாங்கன்னு சொல்றான். அதுவரை தங்களோட ஆர்மியை பகடக்காயா யூஸ் பண்ண பிளான் பண்றாங்கன்னு நினைச்ச இவங்க மூணு பேருக்கும் இப்பதான் டிரியனோட பிளான்ல நம்பிக்கை வருது. ஏன்னா டிரியன் தன்னோட சொந்த நாட்டையே பிடிக்கிறதுக்கு பிளான் போட்டிருக்காங்கல்ல, அதுவும் இல்லாம பிளான் பக்காவா இருக்க மாதிரி இருக்கு. இப்ப டனாரேஸ் அவங்க எல்லாரையும் பார்த்து உங்க சப்போர்ட் எனக்கு இருக்குமான்னு கேக்குறா. உடனே மூணு பேரும் இருக்குன்னு சொல்றாங்க. டனாரேஸ் அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு ஒலினா கிட்ட தனியா பேசணும்னு சொல்றா. சோ எல்லாரும் வெளியில போறாங்க. டனாரேஸ் ஒலினா கிட்ட வந்து உட்காந்து, நீங்க சர்சி மேல உள்ள வெறுப்புல தான் என் பக்கம் வந்திருக்கீங்க, என் மேல விருப்பப்பட்டு இல்லைன்னு நல்லாவே தெரியும், என்ன நம்புங்க, கண்டிப்பா இந்த வெஸ்டரோஸ்ல அமைதி நிலைநாட்டுவேன்னு சொல்றா. அதுக்கு ஒலினா, அமைதியா? உங்க அப்பாவும் அதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஆட்சி பண்ணப்போவும் அது இருந்துச்சுன்னு நினைக்கிறியா? அமைதினு ஒண்ணு எப்பவுமே நிலைக்காது. நான் உன சொல்றேன் கேக்குறியா? டிரியன் ரொம்ப புத்திசாலிதான், ஆனா நான் நிறைய புத்திசாலிகளை ஜெயிச்சிட்டேன். எப்படி தெரியுமா? அவங்க பேச்செல்லாம் கண்டுக்காம இருந்ததால தான் ஜெயிச்சேன். வெஸ்டரோஸ்ல இருக்கிற லார்ட்ஸ் எல்லாம் ஆடுகள் மாதிரி, நீ ஆடு இல்ல டிராகன், சோ அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோன்னு சொல்றா. எப்படா கிங்ஸ்லாம் நீ அடிச்சு பிடிக்கலாம் நினைச்சிட்டு இருக்க டனாரிஸ, நம்ம டிரியன் ஏதோ சொல்லி அவளை பொறுமையா இருக்க வச்சிருக்கான். ஆனா இந்த ஓஞ்சு போன ஒலினா அவளை சீண்டி விடுறா. இதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறத நான் நெக்ஸ்ட் பார்ட்ல சொல்றேன் நண்பா. இன்னைக்கு சண்டே, அதுவும் இல்லாம இந்த எபிசோட் ரொம்ப பெருசு, சோ இதுக்கு மேல என்னால பண்ண முடியல. அதனால இது ரெண்டு பார்ட்டா போறேன் நண்பா. செகண்ட் பார்ட் இன்னைக்கு நைட் 9 மணிக்குள்ள வரும். அப்படி இல்லைன்னா நாளைக்கு காலையில 10 மணிக்கு அப்லோட் பண்றேன் நண்பா. நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல மீட் பண்ணலாம்.